ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு சிங்கர் டெய்லராக வேலைக்கு போகணுமா இல்லை வீட்டில் மிஷின் இருக்கா அதன் மூலமாக கவர்மெண்ட்ஸ் கம்பெனியில் எந்த மாதிரி பீஸ் ஸ்டிச்சிங் பண்ணலாம்னு தெரியணுமா அண்ட் பார்ட் டைம் ஜாப் வீட்டில் இருந்து பண்ணலாம்னு நினைக்கிற பொண்ணுங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ் ஆகும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த சேனலோட சப்ஸ்கிரைப் வீடியோ உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இந்த இந்த மாதிரி பாக்கெட் க்ராஷ் ஜிப் பாக்கெட் தான் நீங்கள் சொல்லித்தரப்போகிறோம் இந்த பாக்கெட் போகிறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் ஃபுட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த எம்எம் ப்ரெஷர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க பீஸு பீஸில் பாக்கெட் வெட்டி தந்துருக்காங்க அண்ட் ஜிப்பு நாங்கள் சேம்புக்காக ஒரு பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஜிப்பு ஓப்பனாக இருக்கும் அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே க்ளோஸாக இருந்தால் நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லை பட் ஓப்பன் ஜிப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டாக சின்ன பீக்கட்ஸ் வச்சுக்கலாம் இப்போ பேக் ஃப்ரண்ட் ரெண்டு பீஸ் இருக்கும் உங்களுக்கு இது ஒரு சாக்ஸு சாக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஜிப் எப்படி போடுறேன்னு பார்க்கலாம் லெஃப்ட்டு ரைட் ரெண்டு சைடுமே போட வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு பார்க்கலாம் கரெக்டாக சென்ட்ரில் ஸ்டீம் கோலேருந்து சென்டரில் ஜிப் வச்சுட்டு கரெக்டாக கிராஸ் பண்ணி ஜிப் வச்சு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க பட் கட் பண்ணுறேன் எப்படி கட் பண்ணுறேன் நல்லா பார்த்துக்கோங்க இந்த எஜ்ஜி வரைக்கும் கரெக்டாக கட் பண்ணணும் வச்சு இப்போ பின்னாடி ஸ்டிச்சிங் போடுறோம் நேரத்தில் கரெக்டாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் கார்மெண்ட்ஸ்லேருந்து பனியன் பீஸ் தரனால நீங்கள் கொஞ்சம் கூட அதை இழுக்காமல் கையில் லேசாக பிடிச்சி தான் ஸ்டிச்சிங் பண்ணணும் ரொம்ப இழுத்திங்கன்னா உங்களுக்கு இழுவையான பீஸ் ஃபினிஷிங் நல்லா இருக்கா ஸோ இழுக்காமல் ஃபினிஷிங் பண்ணணும் சிப்பு போட்டாச்சு பாக்கெட் அட்டாச் பண்ணணும் அதில் நம்மளுக்கு எந்த மாதிரி பாக்கெட் தந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு வந்து ரெக்டாங்கிளில் தந்திருக்காங்க ஸோ நம்ம ரெக்டாங்கிள் சைடில் வச்சு சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் அந்த தையல் உள்ளே நம்ம தையல் போட்டுப்போம் அது பார்த்தீங்கன்னா தெரியும் அது மேலேயே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் சென்டரில் கரெக்டாக வரும் ரெக்டாங்கிளில் கரெக்டாக ஃபோர் சைடும் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் பஸ் இந்த எஜ்ஜில் தைக்கும்போது நம்ம ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம ஜிப்போட அந்த ஜிப்பு வந்து கீழே இழுத்து விட்டுக்கோங்க இல்லைன்னா ஊசி உடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ லெஃப்ட் சைடு போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு போடலாம் அதே மாதிரி தான் ஜிப்பு மட்டும் மாற்றி வைக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டீம் கோடு உங்களுக்கு தெரியுது அந்த சென்டரில் அந்த பக்கம் என்ன அளவு க்ளாஸ் வச்சிங்களோ அதே அளவு தூரத்தில் வச்சுக்கோங்க சென்ட்ரலில் டார்னிங் நல்லா பண்ணிக்கோங்க இன்னும் பிரியாமல் இருக்கும் ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணி அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும் கரெக்டாக அந்த பாயிண்டில் கட் பண்ணிக்கோங்க நேராக இருக்குதான்னு பார்த்துக்கிறதுக்காக நான் மேலே எடுத்து விட்டு காட்டுறேன் ஸோ பின்னாடி திருப்பி டார்னிங்கில் தான் ஆரம்பிச்சுருங்க ஏன்னா அந்த இடத்துல பிரியாமல் இருக்கும் ஒரு மூணு தான் அந்த இடத்துல ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த ஜிப்போட அகலம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் விடுற துணியோட அளவு வந்து அந்த ஜிப் அகலத்துக்கு இருக்கணும் ஸோ இப்போது இந்த ரைட் சைடு பாக்கெட் பொட்டாச்சு இப்போ அதோடய பாக்கெட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம லெஃப்ட் சைடுக்கு எந்த மாதிரி பாக்கெட் அட்டாச் பண்ணோமோ அதோட ஆப்போசிட் இது ஸோ சென்டர்லேருந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வைக்கணும் இது அதே மாதிரி ரெக்டாங்கிள் பாக்கெட்டு நீளமாக வச்சு சனித்து ஸ்டீம் கோடு தெரியும் தெரியலனா மார்க் பண்ணிக்கலாம் பட் எல்லா பீஸ்லேயும் மேக்ஸிமம் ஸ்டீம் கோடு வந்துடும் ஃபினிஷிங் பண்ணியாச்சு மேலே ஜிப் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இப்போது போட்டாச்சு இப்போ ரெண்டு சைடும் போட்டாச்சு லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி போட்டோம் இப்போ இந்த சாக்ஸ் தான் ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்குது இந்த மாதிரி ஜிப்பு போட்டு பழகிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு வந்து இதே ஜிப்பை சென்ட்ரில் எந்த மாதிரி போகிறதுன்னு நான் வீடியோ கட்டுறேன் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க் யூ